அக்டோபர் மாதம் 2020 மாதத்தில் கிரக நிலைகள். அதாவது அக்டோபர் மாத துவக்கத்தில் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பார்த்தீங்கன்னா துலாத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் தனுசில் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பெறுகிறார். சனி வக்ர நிவர்த்தி பெற்று மகரத்தில் ஆட்சி வருகிறார். அதே மாதிரி இந்த மாத பிற்பகுதியில் சூரியன் துலாத்தில் நீச்சம் அடைகிறார். அதாவது அக்டோபர் 13க்கு பிறகு சூரியன் துலாத்தில் நீச்சம் அடைகிறார். அதாவது அக்டோபர் 4ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மீனத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி செல்கிறார். புத பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14க்கு பிறகு துலாத்தில் வக்ரகதி அடைகிறார். இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2020 மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று வக்ரகதி அடைகிறார். அதாவது மாதம் பிறந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு தேவையில்லாத கோபம் அதிகரிக்கும். ராசிநாதன் வக்ரமடையும் போது யார் பேச்சையும் கேட்க விடாது, தன்னிச்சையாக முடிவெடுப்பீர்கள். தப்போ ரைட்டோ எதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும், பயம் கொள்ள வேண்டாம். ஏன்னா இதுவரை வக்ரம் பெற்று உங்கள் ராசிநாதனை பார்த்த குரு பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பெற்ற நிலையில் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இது உங்களுக்கு மிக உன்னதமான அமைப்பு. அக்டோபர் 5ஆம் தேதிக்கு பின் செவ்வாய் பகவான் ராசிக்கு 12இல் வக்ரகதியில் பின்னோக்கி சென்று மீனத்தில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு சற்று அலைச்சலை ஏற்படுத்தும், சிறு சிறு மருத்துவ செலவை ஏற்படுத்தும் சூழல் உள்ளது. உடல் நலத்தில் சற்று அக்கறை தேவை. நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக யாத்திரை செல்லும் சூழல் உருவாகும். அடுத்து சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதாவது புதனோட வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் பிரச்சனை, அடி வயிற்றில் பிரச்சனை, வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரியிடம் சிறு சிறு மனக்கசப்பு, தந்தையாரிடம் விரோத போக்கு போன்ற சூழல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. கவனம் தேவை. மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் துலாத்தில் நீச்சம் அடைகிறார். இது வந்து மனைவி கணவன் மனைவி இடையே தொழில் பார்ட்னர் விஷயத்தில் தேவையில்லாத ஈகோ போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களது புத்தி கூர்மை அதிகரிக்கும். புதிய கல்வி, சிறப்பு கல்வி எடுத்து படிக்கலாம். புதன் ராசியை பார்ப்பதால் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அதே நேரத்தில் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரகதை அடையும் போது இதுவும் ஒரு வகையில் நன்மைதான். உங்களுடைய ராசிக்கு 3-6 அசுப பலனுக்கு பதிலாக வக்ரம் அடைவதால் நட்பலனையே தருவார். அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார். இது உங்களுக்கு தனவரவிற்கு குறைவிருக்காது. தேவையான பணம் கையில் இருந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் ராகு ஒரு பாவகிரகம் என்ற அடிப்படையில் பேச்சில் சற்று கவனம் தேவை. அதிக கோபத்தோடு யாரையும் திட்டாதீங்க. கேது 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது இது ஒரு நன்மைதான். பாவகிரகங்கள் 8ஆம் இடத்தில் மறைவது தவறில்லை, மறைபொருள் சாஸ்திரம் கற்றுக் கொடுப்பார். 9ஆம் இடத்தில் குரு இருப்பது இது மிக உன்னதமான அமைப்பு. பெரியவர்களின் ஆசி உண்டு. தந்தையால் சில நேரங்களில் உங்களுக்கு அனுகூலமும் உருவாகும். உங்களுக்கு தேவையான அனைத்தும் 9இல் குரு அமர்ந்து செய்து கொடுப்பார். இது உங்களுக்கு மிக மிக உன்னதமான அமைப்பு என்று சொல்லலாம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பகுதியில் 5ஆம் வீட்டில் சூரியன் வீட்டில் இருப்பதன் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடையும் போது சற்று சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. அதாவது அக்டோபர் 19, 20, 21 தேதிகளில் சந்திராஷ்டமம் நிலவுவதால் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வழிபாடு என்று பார்த்தால் ராசிநாதனுக்கு முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த வருட பஞ்சாங்க அடிப்படையில் புத பகவான் ராஜாவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ அப்போ விஷ்ணு வழிபாடும் சேர்த்து மேற்கொள்வது சிறப்பு.